மார்ச் மாதம் 24ஆம் தேதி நேரடியாக மதுரையில் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் குணமாக்கும் கலை அப்படிங்கிற பயிற்சி, இலவச பயிற்சியாக நடக்குது. ஏற்கனவே ஜனவரி 28ஆம் தேதி ஒரு பயிற்சி நடந்தது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஜனவரி 28 முடிஞ்சு பிப்ரவரி மாதம் நடந்துச்சு ஒரு பயிற்சி. பிப்ரவரியில் 25ல் நடந்துச்சு. இப்போ அடுத்த பயிற்சியாக மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம பயிற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு நாள் இலவச பயிற்சி. இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உடலால் மனதால் ஆத்மாவால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது எப்படி. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிறைய சவால்களோடு இருப்பாங்க. உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கலாம், சர்க்கரை வியாதி, தைராய்டு, உடம்பு எடை அதிகமாக இருக்கிறது, பிசிஓடி, பிசிஓஎஸ், குழந்தையின்மை பிரச்சனை, நிறைய அதிகபட்ச உச்சபட்ச பிரச்சனைகள்னு நிறைய சொல்கிறாங்க. உடல் சோர்வு, உடல் பருமனாக இருக்கிறது, நிறைய நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க மக்கள். சகல பிரச்சனைகளிடமிருந்தும் தீர்வு கிடைக்கிற மாதிரி, தீர்வுகளை கொடுக்குற மாதிரியான, உடலியல் ரீதியாக, உணவு ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி தான் குணமாக்கும் கலை. ஆயக்கலை 64 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நீங்கள் 65வது கலையாக கூட சேர்த்துக்கலாம். குணமாக்கும் கலை, உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளலாம். உணவை வச்சு குணப்படுத்தலாம், நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களை வச்சு குணப்படுத்தலாம். ஒரு சிலருக்கு யோகா பயன்படுத்தி குணமாக்க முடியும், ஒரு சிலருக்கு முத்திரைகளை பயன்படுத்தி குணமாக்க முடியும், ஒரு சிலருக்கு சூரிய வெளிச்சத்தை வச்சே குணமாக்க முடியும், இன்னும் சிலருக்கு பஞ்சபூதம் ஒன்று சேர்த்த தான் குணமாக்க முடியும், இன்னும் சிலருக்கு கப பித்த வாதம் சார்ந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால குணமாக்க முடியும், இன்னும் சிலருக்கு பழங்கள் மட்டும் சாப்பிட்றதுனால குணமாக்க முடியும், இன்னும் சிலருக்கு உடம்புல இரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்துறதன் மூலமாக குணமாக்க முடியும், சில பேருக்கெல்லாம் வியாதியே இருக்காது, மனசில் தான் வியாதி இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த மன வியாதி உடல் வியாதியாக மாறி இருக்கும். அப்போ மனதிலிருந்து வியாதியை எடுத்துட்டாலே போதும், அவங்களுக்கு குணமாயிரும். சிலருக்கு ஹீலிங் மூலமாக குணப்படுத்தலாம். என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஹீலிங் பெரிய அளவுக்கு பண்ணுறது இல்லை அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. நான் ஏன் ஹீலிங் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அதாவது வர்ற எல்லாருக்குமே ஹீலிங் பண்ண வேண்டியதானே, நான் ஏன் ஹீலிங் பண்ணுறது இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அது நான் ஹீலிங் பண்ணுறேன், வர்ற அத்தனை பேருக்கும் நான் பண்ணுறது இல்லைங்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஒருத்தர் ஹீல் பண்ணால் சர்க்கரை வியாதி குணமாக முடியும், குணமாக்க முடியும், தைராய்டு குணமாக்க முடியும், முடியும், சில கட்டிகள் கூட உடம்புலேருந்து குணமாக்க முடியும், சில வலி வேதனைகளை ஹீல் பண்ண டச் தெரப்பி மூலமாக, அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், இதன் மூலமாக ஒருத்தரை குணப்படுத்த முடியும். இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய வந்து சான்றிதழ் படிப்புகள் நம்ம படிக்கும் போதும், நிறைய வர்மக்கலை ஆசான்களிடம் வந்து, குருமார்களிடம் நம்ம கற்றுக்கும் போதும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு நிறைய குணப்படுத்தியிருக்கேன், ஏன் அதை ரெகுலர் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, இப்போ ஹீல் பண்ணி உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குணமான பிறகு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த குணப்படுத்தினதுக்கான வீரியம், 6 மாதத்துலேருந்து 2 வருஷம், சில பேருக்கு 3 வருஷம் வரைக்கும் கூட அந்த பிரச்சனை ஒன்ஸ் குணமானது குணமாக தான் வரவே வராது. அப்போ 6 மாதத்துக்கு மேலே வருமா, 1 வருஷத்துக்கு மேலே வருமானா, நீங்கள் திரும்ப அதே உணவு முறை, அதே மனநிலைமை, அதே சூழ்நிலை, நீங்கள் இது வரைக்கும் என்ன வாழ்ந்தீங்களோ அதே வாழ்க்கையை வாழ போனீங்கன்னா, ஹீலிங் பண்ண பிறகு குணமான அதே பிரச்சனை மீண்டும் வந்துவிடும், மீண்டும் வந்துவிடும். அதனால தான் நான் ஹீல் பண்ணுறது இல்லை, அதாவது ஹீல் அதிகம் பேருக்கு பண்ணுறது இல்லை, வர்ற அனைவருக்கும் ஹீல் பண்ணுறது இல்லை. இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய உணவு முறையை மாற்றுவதும் வாழ்க்கை முறையை மாற்றுவதும் தான் என்னுடைய முக்கிய வேலை. அதுக்காக தான் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறத ஆன்லைன் பயிற்சிக்கு வர்றவங்களா இருக்கட்டும், நேரடி பயிற்சிக்கு வர்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ ரெண்டாவது காரணம், இப்போ ரெண்டு காரணம் சொன்னேன், நான் ஏன் ஹீலிங் வந்து பெரிய அளவில் பண்ணுறது இல்லைங்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன, நேர விரயம். எனக்கு நல்லா தெரியும், ஒரு நபரை நம்ம குணப்படுத்தணும், ஹீலிங் முறையில் குணப்ப அது பிராணி ஹீலிங் பண்ணி குணப்படுத்தலாம், சீடு தெரப்பியில் குணப்படுத்தலாம், ப்ரெஷரில் டச் பண்ணியும் டச் தெரப்பிலையும் குணப்படுத்தலாம், அக்கு பஞ்சர் நீடில் போட்டும் குணப்படுத்த முடியும், குணம் ஆயிரும்.
எப்படியும் அவங்க திரும்ப அந்த வியாதியை வர வச்சுக்கிடுவாங்கிறதும் எனக்கு தெரியும். அப்போ அந்த குணப்படுத்துற நேரம் என்பது நேர விரயம். அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு ஆக சிறந்த அறிவியல் கல்வி, தூய கல்வி, வாழ்வியல் ஒழுங்குமுறைக்கான கல்வியை கொடுத்து என்னென்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி வாழ்க்கை முறையை வச்சுக்கணும், எப்படி உறங்கணும், எப்படி நடமாடணும், எப்படி மனசை வச்சுக்கணும், கர்மானா என்ன, ஆத்மானா என்ன, கடவுள்னா என்ன, கடவுள் சக்தி இருக்கார் இல்லையா, பிரபஞ்ச விதிகள் எப்படி வேலை செய்யுது, இதை பற்றியெல்லாம் தெளிவான கற்ற அறிவை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது மிகச்சிறந்த மேன்மையை உங்களுக்கு உருவாக்கி தந்துருங்கிற நம்பிக்கை தான் ரெண்டாவது காரணம். டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம ஒரு சிறந்த கல்வியை கொடுத்துருவோம். இந்த ரெண்டு காரணங்கள்னால தான் நான் ஹீலிங் பெரிய அளவுக்கு பண்ணுறதில்ல. அப்போ யாருக்கு ஹீல் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையாகவே ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் உடையவர்கள் அவங்களுக்கு ஹீல் பண்ணுறேன். இன்னும் சிலர் இருப்பாங்க நல்லா கடைப்பிடிச்சு, நம்ம வந்து 48 நாள் டயட்டு கொடுப்போம், இந்த 48 நாள் டயட்டு முடித்து ஒரு 60 லேருந்து 70% குணமாயிரும், 100% குணமாகணும் பாருங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் கொஞ்சம் குணமாகும், கொஞ்சம் குணமாகாமல் இருக்கும். அதுபோல் நபர்களுக்கு நான் வந்து ஹீல் பண்ணுவேன். ஹீலிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி, இறைவனினுடைய ஆற்றலை பயன்படுத்தி, இந்த ஹீலிங் நுட்ப அறிவு என்னோடது என்ன அப்படின்னா அந்த ஹீலிங்கான அறிவு மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றபடி உங்களுடைய பாடி மைண்ட் எனர்ஜியும் கடவுளுடைய எனர்ஜியும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய எனர்ஜியும் இது இரண்டினுடைய பங்களிப்பையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா அந்த சேர்க்கிற அறிவு தான் என்னுடையது. என்னுடையதுன்னா என்னுடையது இல்லை, குருமார்கள் கொடுத்தது, நிறைய கல்வியாளர்கள் சொல்லிக் கொடுத்தது, நம்ம முன்னோர்கள் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களே. நம்ம ஹீலிங் வந்து நம்மளாக கண்டுபிடிச்சோம் அது கிடையாது, நமக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த அந்த நுட்ப அறிவு, அந்த ஹீலிங்குக்கான அறிவு, என்னென்ன வியாதிகளுக்கு எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த அறிவு மட்டும்தான் என்னுடையது. அது குருமார்கள் கல்வியாளர்கள் தந்த அறிவு. மற்றபடி அதில் ரெண்டு பேருடைய ரோல் தான் மேஜர் ரோல், ஒன்று நீங்க, இன்னொன்று கடவுள் இறைவன். இறைவனினுடைய முன்னிலையில் இறைவனை சாட்சியாக வைத்து இயற்கையை நம்பி இயல்பான அற்புதமான அருமையான கடவுளினுடைய பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்பி செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த ஹீலிங். ஹீலிங் மூலமாக குணப்படுத்தலாமா? முடியும். உங்களை குணப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான எண்ணற்ற வழிகள் இருக்கு. அந்த வழிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஒரு நாள் நேரடியாக வர சொல்லும். என்னுடைய நேரடி கண்காணிப்பில் நான் தயாரித்த இயற்கை உணவுகளை ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் வந்து எனக்கு எதிராக உட்காந்து நான் சொல்கிற மெத்தடில் எனக்கு முன்ன 10லேருந்து 15 வகையான உணவுகளை உங்கள் தட்டில் நாங்கள் வச்சு கொடுப்போம். ஒரு நாள் குணமாக்கும் கலை, மார்ச் 24 காலையில் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். என்னை சந்தித்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் தங்கியிருந்து பார்த்துட்டு போகலாம், பேசிட்டு போகலாம். ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில், பயிற்சிகள் நடக்கிற நேரத்தில் என்கிட்ட நீங்கள் பேச முடியாது. சிலர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு நாள் பயிற்சியோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, அதுக்கப்புறம் 48 நாட்கள் உங்களுக்கு பயிற்சி நடக்கும். 48 நாட்கள் உங்களுக்கு டயட் மெனு நாங்கள் கொடுப்போம், ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைப்போம், கூடவே இருந்து வழி நடத்துவோம். நேரடி பயிற்சிங்கிறது வேற, ஆன்லைன் பயிற்சிங்கிறது வேற, எல்லாமே டிஃபர் ஆகும். நேரடியாக வந்தீங்கன்னா உங்களை நான் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் கவனிக்கிறேன், உங்களை நான் பார்க்குறேன். ஆன்லைன் அப்படின்னா உங்களை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். நீங்கள் ஃபோனில் சொல்லுவீங்க அல்லது மெசேஜ் அனுப்புவீங்க, ஏன்னா கண் சரியாக தெரியலைங்க, அல்லது வயிறு கோளாறாக இருக்குங்க, அல்லது லிவரில் வந்து ஃபேட்டி லிவருங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவீங்க. நீங்கள் அறிந்த அறிவிலே உங்களுக்கு உங்கள் உடலை பற்றி என்ன தெரியுமோ அந்த அறிவில் நீங்கள் சொல்லுவீங்க, அதை வச்சு நாம் உங்களுக்கு டயட்டு கொடுப்போம். ஆனால் நேரடியாக வரும்போது உங்களுடைய உடல் அமைப்பு, மன அமைப்பு, ஆத்ம அமைப்பு அப்படிங்கிறது என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கும். எனக்கு உங்களை பற்றி முழுசாக புரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். அதுதான் நேரடி பயிற்சிங்கிறது. ஆன்லைன் பயிற்சியில் உள்ளது நேரடி பயிற்சியில் வராது, நேரடி பயிற்சியில் உள்ளது ஆன்லைன் பயிற்சியில் வராது. ரெண்டுமே வேறு வேறு, டிஃபர் டிஃப்ரெண்ட், ரெண்டுமே டிஃப்ரெண்ட், வேறு வேறு. நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்து ஆன்லைன் மூலமாக பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாரும் ஒரு கருவியின் மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு செல்ஃபோனோ அல்லது ஒரு லேப்டாப்போ வச்சு நீங்கள் ஒரு கருவி ஒன்று வச்சுருப்பீங்க, அந்த கருவியின் மூலமாக என்னை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நேரடியாக வரும்போது லைவாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை, கருத்துக்களை கேட்பீங்க, நேருக்கு நேரான ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க மார்ச் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு வாங்க. மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான சக்தியான ஒரு நல்ல பயிற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும்.